guys, welcome back to our Little Spoons YouTube channel. நம்ம சேனல் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். கிறிஸ்பி கார்ன் தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். கார்ன் வச்சு வேற எந்த ரெசிபியும் தெரியாது. சும்மா வேக வச்சு உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது சூப்பரான ஒரு ரெசிபி. ஃபர்ஸ்ட் வந்து சுடுதண்ணி நல்லா வச்சுக்கோங்க. சுடுதண்ணி வச்சுட்டு அதுல உப்பை போட்டுட்டு கார்னை நல்லா வேக விட்டுக்கோங்க. இந்த கார்ன் வந்து நல்லா வெந்து வரணும், நல்லா சாஃப்டா வெந்து வரணும். நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் இதை வந்து எடுத்து ஒரு பவுலுக்கு மாத்திருங்க. இந்த பவுலுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா ஆற விட்டுக்கோங்க. இது தண்ணியோட இருக்கக்கூடாது. தண்ணியோட இருந்துச்சுன்னா மசாலா ஓட்டும், ஆனா நீங்க எண்ணெயில போட்டு பொறிக்கும் போது நல்லா தெரிச்சு தெரிச்சு வரும். ஸோ இப்போ இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவை ஆட் பண்ணிட்டு அது கூட ஹாஃப் டீஸ்பூன் சால்ட், அதுக்கப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கார்னில் வந்து இந்த மசாலா எல்லாமே நல்லா கோட்டிங் ஆகி நல்ல ஒரு லேயர் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மசாலா ஆட் பண்ணுறோம். எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும் போது இது நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். ஸோ இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம இந்த கார்ன் எல்லாம் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். போட்டோன்னே நல்லா பொறிஞ்சு வரணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஆயில் ஹீட் ஆகலைன்னா ஹீட் பண்ணிட்டு பொறிச்சு எடுங்க, இல்லைனா வந்து கிறிஸ்பியாக வராது. இப்போ பொறிஞ்சு நல்லா வந்து நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சு. அதோட கலரே வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இதை நம்ம தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து சாப் பண்ணி வச்சுருந்த கார்லிக், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து ஒரு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட வந்து வெங்காயம் வந்து ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கிரன்ச்சியாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம கிறிஸ்பி கார்னை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் சால்ட் கம்மியாக இருந்தால் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சாட் மசாலா ஒரு ஹாஃப் டீஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு கால் டீஸ்பூன், பெப்பர் ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு ஒரே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லைனா ஒரு கசப்பான டேஸ்ட் வந்துடும். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான கிறிஸ்பி கார்ன் வந்து ரெடி ஆயிடுச்சு. கிறிஸ்பி கார்ன் மசாலான்னு கூட சொல்லிக்கலாம். லாஸ்ட்டாக கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு அழகாக நீங்கள் பவுலில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மா டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.